ஆர்எஸ் வாய்ஸ் அன்ப நேயர்களை அன்பு வணக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அவரவருக்கு உரியதான இறை கோட்பாடு இருக்கிறது, நம்பிக்கை. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று மணிவாசகர் சொன்னதுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு வணங்கப்படுகிற ஒரு தெய்வத்தை பூஜைகளால் சடங்குகளால் இல்லை ஆத்மார்த்த தியானத்தினால் வழிபடுகிற முறைகளையெல்லாம் நாம் செயல்படுத்துகிறோம். பல ஞானிகள் வழிகாட்ட நாம் அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் தவம் செய்யறதுன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீரில் நின்று தவம் செய்யறது, கடுமையான நிலத்தில் உட்காந்து வெயிலில் தவம் செய்யறது, கொட்டுகிற மழையில் உட்காந்து தவம் செய்யறது, அப்படின்லாம் ஒரு நிலைகள் இந்த இருக்கு. இப்போ நம்முடைய இதிகாச கால காவியங்களாக விளங்கக்கூடிய அற்புதமான நூல்கள் உங்களுக்கு ரெண்டு தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம். அது நடந்ததா நடக்கலையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட அவருக்கு சொல்லப்படுகிற சில கற்பனைகளாக இருந்தாலும் கூட அதற்குள்ள இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுகிற பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான ஒரு பார்வை. ஏன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், தொண்டன் எப்படி இருக்கணும் கூட அது அந்த நூல்கள் நமக்கு எடுத்துக்காட்டு. அதைத்தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. இன்னும் சொல்ல போனா ராமாயணத்துல ஒரு அருமையான இடம் இருக்கு. ராமாயணத்துல அருமையான ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்றவா சரணம்னு இலங்கையில இருந்து ராவணன் தம்பி விபீஷணர் ராமன் பக்கம் சேருவதற்கு வருகிற போது அவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு இவர் ஒரு மீட்டிங் போடுறாரு ராமன். அதுல அங்கதன், சுக்ரீவன், இலக்குவன், ஜாம்பவான் இவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா கருத்து ஆலோசனை கேட்கிறாரு. ஆளாளு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல அனுமன் அமைதியா உட்கார்ந்துங்கிறார். ராமபிரான் தலைவன் என்றால் அனுமன் தொண்டன் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிற செய்தி. அப்ப என்ன பண்றாரு, எல்லாருடைய கருத்தையும் கேட்டு மாருதி உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார். அப்பதான் இவர் வந்து விபீஷணனை பற்றிய அபிப்பிராயங்களை சொல்றார். இதை நம்ம கதையாக கொண்டு போறதை விட அருமை நண்பர்களே, இதுல என்ன சொல்லப்படுதுன்ற ஒரு வாழ்வியல் உண்மை என்ன இருக்கு தெரியுமா? ஏற்கனவே இவன் இலங்கைக்கு ராமபிரான் அனுப்பின தூதனாக போய் வந்தவன் அனுமன். அங்க விபீஷணனுடைய நிலைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறவன். ஏன்னா இவன் ராவணன் முன்னாடி பேசுற போது இவனை கொல்லணும்னு போது தூதுவனை கொல்லக்கூடாதுன்னு அறம் பேசியவன் அந்த விபீஷணன். அவனை பத்தி தெரியும் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இளைஞர்கள் இதை நமக்கு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்மை வழி நடத்துகிற தலைவன் அபிப்பிராய கருத்துக்களை நம்மை கேட்கிற வரையில் நாம சொல்லக்கூடாது என்ற ஒரு தன்னடக்கம் ஒரு தொண்டனுக்கு தேவை என்ற ஒரு அழகிய செய்தி அதிலே இருக்கிறது. இவங்களெல்லாம் ஏன் கேட்கறீங்க ராமா? எனக்கு தானே தெரியும், நானே சொல்லிடுறேன்னா ஒரு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கல. அதனாலதான் நான் உங்களை வணங்கி கேட்கிறேன். நிர்வாகத்துல இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்மை பார்த்து அந்த அபிப்பிராயங்களை கேட்கிற வரையில் நாம் அமைதியாக இருந்து கேட்கிற போது எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டால் உண்மையிலேயே இறைவன் அந்த சக்தியை கொடுக்கணும் மட்டும் நமக்கு வேண்டுமோ. இதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட யார் யாரும் என்னென்னத்தையோ வேண்டும், அது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு வேண்டுறாங்க. என்ன கேட்கறேன்னு, இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கட்டும் நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எதை மாற்ற முடியுமோ அந்த மாற்ற முடிவதற்கான சக்தியையும், ஒருவேளை என்னால் மாற்ற முடியவில்லை என்றால்
அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தையும் எனக்கு கொடு இறைவா என்று ஒவ்வொருவரும் வேண்டினாலே போ. அந்த நிலைமை இன்னைக்கு வேணும், அதுக்காக தான் சொல்றேன். ஒரு சத்தியம் தர்மம் இவற்றையெல்லாம் அதான் மனப்பக்குவம் நான் சொன்னேன். நீங்க மனப்பக்குவம் இருந்தாதான் தெரிந்த விஷயங்களை கூட நாம வந்து வாய்ப்பு வரும்போதுதான் சொல்லுவோம். இந்த தேவையற்ற விமர்சனங்கள் நிறைய பேர் பண்ணுவோம். அதனால்தான் ஏன் இதை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பா சொல்றேன்னா, கம்பன் தன் ராமாயணத்துல ஒரு அருமையான செய்தி சொல்லுவான். பிரகலாதனுக்கும் இரணியனுக்கும் வாக்குவாதம் நடக்கிற போது, நீ வணங்குற கடவுள் எங்கடா இருக்கிறான், நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னா. அப்ப நம்ம சொல்ற சொல்லு கூட ஒரு கடவுள் தன்மையை பெறுகிறது என்றால் அதுக்கு தான் நான் வலியுறுத்துறேன். பக்குவம் பெற்றவர்களுக்குத்தான் பக்குவமாக பேச்சுவோம் எழுத்துவோம். அந்த மனப்பக்குவத்தை கொடுத்தாலே பிறருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளுகிற பெருமிதம், அந்த துன்பத்தை நீக்குவதற்குரிய என்னாலான முயற்சி. அதனால்தான் பெரிய புராணத்தால் 63 நாயன்மாருடைய சரித்திரத்துல கண்ணப்பனுடைய சரித்திரம் மிக உயர்ந்ததாக பேசப்படுகிறது. என்ன அழகு தெரியுமா, அதுல வெட்டு குத்து கொல்லு என்று சொல்லி பழக்கப்பட்டவன் குலத்தில் வந்தவன் அவன் வேடுவன். ஆனால் சிவலிங்கத்தினுடைய வலது கண்ணில் ரத்தம் பெருக்கெடுக்கிற போது இன்னொரு கண் இருக்கிறது என்று ஆனந்தப்பட்டவன். என ஏற்கனவே இடது கண்ணை எடுத்து வச்சுக்கவன். அப்போ அந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் தன் கண்ணையே எடுத்து வைக்கிற அளவுக்கு அவன் பெயர்த்து எடுத்து வைக்கிறான்னா, திண்ணன் என்று பெயர் சூட்டப்பட்டவன் கண்ணப்பன் ஆகிறான். முதல் உலகத்தின் முதல் ஐ டோனரே அவன் தான். இன்றைக்கு அவன் பேசப்படுவதற்கு என்ன காரணம் கொஞ்சம் யோசிக்கும். அப்ப பிறருடைய துன்பங்களை நீக்குகிற பெருமிதத்துக்கு உரிய மனப்பக்குவம் அவனுக்கு வாய்த்து இருக்கிறது. என் துன்பத்தை நீக்குவா இறைவா என்று வேண்டுகிறவர் மத்தியில் பிற துன்பத்தை நீக்குவதற்குரிய நீக்குவதற்குரிய பக்குவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நிமிர்ந்து நிற்கிறானே கண்ணப்பன். அதுதானே பெரிய விஷயம். இது ஒரு வகையான மனிதனை செம்மைப்படுத்துகிற ஒரு பாதை. அதுக்காக தான் சொல்ல வரேன் இவ்வளவுதான். மகாபாரதத்துல கண்ணபெருமானும் அர்ஜுனனும் போயிட்டு இருக்கிற போது அர்ஜுனன் சொன்னானா, என்ன மாதிரி பூஜை பண்றோம் உலகத்துல இருக்கிறானா, என்ன மாதிரி கடவுளை வணங்குறோம் உலகத்திலே கிடையாது. அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற போது வண்டி வண்டியா பூக்கள் போயிட்டே இருக்கு, வண்டி வண்டியா பூக்கள் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்க போகுதுன்னா, வீமன் மலர்களை எல்லாம் பறித்து அவன் அர்ச்சனை செய்த மலர்கள் தான் கடவுளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்படியா, நான் எத்தனை எத்தனை பூக்களை போட்டு தினம் வணங்குறேன் தெரியுமா, எத்தனை எத்தனை மந்திரங்களை சொல்லுகிறேன் தெரியுமா, எவ்வளவு நேரம் பூஜை செய்கிறேன் தெரியுமான்னு கேட்டான். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா, எத்தனை மலர்கள் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு நேரம் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு மந்திரங்கள் என்பது முக்கியமில்லை, ஒரே ஒரு நிமிடம் சிந்தையை அடக்கி இறைவனை துதிப்பதற்கிறதே அந்த தியானத்துக்கு நிகரானது உலகத்தில் எதுவும். நேரமோ வழிபாட்டு ஆடம்பரமோ முக்கியம் இல்லை, ஒரே ஒரு நிமிடம் சிந்தையை மறந்து அந்த இறைவனை நினைத்தால் அது தலை சிறந்தவர். திருமூலரும் வற்புறுத்துற நம்ம பார்க்கலாம், தொழுகையிலே பார்க்கலாம், சர்ச்சில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையிலே பார்க்கலாம், பெருமாள் கோயிலும் சிவாலயத்தில் விளங்குகிற ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்து வழிபடுகிற பக்தர்களிடத்திலே பார்த்தார். உலகத்திலேயே கையை அடைக்கலாம், காலை அடைக்கலாம், கண்ணை அடைக்கலாம், காதை அடைக்கலாம், எல்லாத்தையும் அடைக்கலாம். யாரு கண்ணுக்கே தெரியாது இருக்கிற மனதை அடைக்கிறது என்பது அவரவருக்குத்தான் தெரிஞ்ச விஷயம்.
அதனால அந்த மனதை செம்மைப்படுத்துகிற மார்க்கத்தை இறைவன் கொடுத்தா போதும். அந்த மனம் நமக்கு பக்குவப்பட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க. பசங்க லேசா நினைக்காதீங்க, அவன் வாழ்க்கை நிலையாம என்ன எழுதுறான் தெரியுமா? எழுந்தா காப்பி எழுதிருக்கலாம் பாருன்றான். இந்த ஒரு வரியிலேயே அவன் வந்து உலகத்தையே சாப்பிட்டான். வாழ்க்கை நிலையாமையை விட யாராலும் சொல்லவுமா சொல்ல முடியாது. அதனால அந்த மனப்பக்குவம் எதையும் ஏற்றுக்கொள்கிறது, எதுவும் நம்முடையது அல்ல. இருப்போம் என்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். அதனால அன்பு நேயர்களே, அன்பு உறவுகளே, நாம் இந்த பக்குவத்தை பெறுவோம். விட்டு கொடுக்கிறது, அனுசரிக்கிறது, அரவணைக்கிறது, தியாக செய்யறது எல்லாமே அந்த இறை வழிபாட்டினுடைய வெளிப்பாடு. அந்த பண்பை நம்ம கையில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்குவத்தை நமக்கு கொடுத்துட்டான்னா இறைவன் போதும். அதை விட ஒரு பெருமை உலகத்திலே. ஒரு அம்மா ஃபோன் பண்ணிக்குது, எஸ்ஐபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிக்குது. என்னம்மான்னு கேட்டிருக்கா, ஐயா என் புருஷன் விஷம் குடிச்சு இறந்துட்டாரு, நீங்க வரணும். சரின்னு எஸ்ஐ ரெண்டு கான்ஸ்டபுளோட போயிட்டார். போனால் அந்த அம்மா அழுது, கதறி அழுகுது. எஸ்ஐ போய் பார்த்துட்டு என்னம்மா விஷம் குடிச்சு செத்துருக்கிறாருன்னு சொல்கிற, முகமெல்லாம் வீங்கி இருக்குது, அங்கங்கே காயம் இருக்குது, இல்லைங்க அதை குடிக்க மாட்டேன்னு அடம் பண்ணாரு. என்ன நடந்திருக்குன்னு ஒரு யோசிங்க. என்ன மாதிரி பக்குவம்? பக்குவம் என்பது இது அல்ல, இன்னொருவருக்கு துன்பத்தை துடைப்பது தான் பக்குவம், துன்பம் விளைவிக்காதது தான் பக்குவம். அந்த மனப்பக்குவத்தை, அந்த மார்க்கத்தை இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். அது எல்லா இடங்களுக்கும் நமக்கு உதவும்.